உன் நம்பிக்கை வீண் போகாது. இது நேசரின் சத்தம். நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தன்னுடைய வாலிப பிராயம் முதல் முதிர்ந்த வயது வரை தன் தேவனுக்காக உண்மை உள்ளவனாகவும் பரிசுத்தம் உள்ளவனாகவும் கற்புள்ளவனாகவும் தன்னை காத்து கொண்ட தானியேலை பார்த்து கர்த்தர் இப்படி சொன்னார், நீயோ முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். தானியேல் 12:13. அவர் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 10:28 சொல்கிறது, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். ஆனால் விசுவாசிகளின் வாழ்க்கையில் இந்த நம்பிக்கையை குழி தோண்டி புதைக்க சூழ்நிலைகளினாலே சாத்தானும் முயற்சிப்பான். நம்முடைய நம்பிக்கை அற்று போகும் அளவுக்கு சில நேரங்களில் நம் வாழ்க்கை இருக்கலாம். அப்பொழுதெல்லாம் வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்களை நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். ஆபிரகாமை குறித்து பவுல் இப்படி எழுதுகிறார், தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ரோமர் 4:18. நம்பிக்கை சூழ்நிலையை பார்க்காது, பலவீனங்களை எண்ணாது, எதிர்மறையான காரியங்களை அது புறம்பே தள்ளும். அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரலோகத்திலே நமக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையை குறித்து சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே நாம் முதலில் கேட்டோம். தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது நமக்குள்ளும் பலன் தருகிறது என்று வேதம் சொல்கிறது. கொலோசேயர் 1:6. அதனால் நிச்சயமாகவே முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது என்று நாமும் அறிக்கை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.